ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி சூசைட் ஸ்குவாட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. தி சூசைட் ஸ்குவாட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் காமெடி படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 12 minutes இருக்கு. இந்த படத்தை ஜேம்ஸ் கன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்கெட் ரோபி, இட்ரிஸ், ஜான் சீனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு பிரிசன்ல உள்ள சூப்பர் வில்லன்ஸ் எல்லாருமே ஒரு குரூப்ல ஜாயின் பண்றாங்க. அது ஒரு சீக்ரெட் குரூப். இவங்க ஒரு தீவுக்கு போறாங்க. அங்க US கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மிலிட்ரி கண்ட்ரோல்ல இருக்க ஏரியா. அவங்கள தாண்டி இவங்க போய் எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க, அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் அது அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் தி சூசைட் ஸ்குவாட். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை ரொம்ப நீட்டாவே எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா டேரக்டர் அதுக்கு பயங்கரமா மெனக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான சூப்பர் வில்லன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே எழுதி எடுத்திருக்காங்க. அவங்களோட கேரக்டர் இருக்கட்டும், அவங்களோட பேக் ஸ்டோரி எல்லாமே தரமாவே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. குறிப்பா மார்க்கெட் தரமா பண்ணிருக்காங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு சீனும் அவ்வளவு சூப்பரா தரமாவே இருக்கு. மத்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க. படத்தில் வர ஒவ்வொரு வில்லனும் அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்றுமே ரொம்ப சூப்பராக பார்க்கறதுக்கு தரமாகவே இருக்கு. ரொம்ப சூப்பரான ஆக்ஷன் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. படத்தில் வர சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக தரமாகவே இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா படத்தில் அங்கங்கே கெட்ட வார்த்தைகள் வருது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா மிக பிஞ்சின ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இவங்க சில சூப்பர் வில்லனுக்கு ரொம்ப சூப்பரான கேரக்டரைசேஷன் எழுதியிருந்தாலும் பல பேருக்கு பெருசாக கேரக்டரைசேஷன் எழுதவே இல்லை. அதனால நம்மளால அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியல. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். ஓரளவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான படம் தான். படத்தில் ஓவர் வைலன்ஸ் இருக்குன்றதுனால ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.